Good morning, Madhavi. Na varadu kuda theriyama paper la apdina series a padichirukken. Vaadagikku veedu theditirukken. Vaadagikku veeda? Yaarukku? Enakku da. Naan da veedu maarlan irukken. Ye? Indha veetukku enna prachana? Veetla oru prachaneyum illa. நீ இங்க இருக்கிறது எனக்கு தான் பிரச்சனை அதிகமாயிட்டே வருது. அதான் காலி பண்ணலான்னு பாக்குறேன். குழப்பாது மதுவை, புரியுற மாதிரி சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? யார் உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்றாங்க? நீதா? நானா? நான் என்ன பண்ண? என் மேல உனக்கு என்ன கோபம்? இவ்வளோ காலமா நீதான் என்னையும் உன்னையும் பெத்தவங்களையும் நோகடிச்சிட்டு இருக்கிற ரவி. என்னைக்காவது நீ அதை ரியலைஸ் பண்ணி பார்த்துருக்கியா? நாங்க என்ன உன்னை நெருப்பிலையா குதிக்க சொன்னோம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகும் தானே சொல்றோம்? அந்த சாதாரண ஆசையை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலங்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்க? பேசாம எப்படி இருக்க முடியும்? கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லாம போனதுக்கு காரணமே நான் தானே. அப்படின்னு யார் சொன்ன? உன் அம்மா அப்பா சொல்றாங்க. இவ்வளவு நாளா அவங்க மனசுல அடக்கிட்டு இருந்த வேதனை கோபம் எல்லாத்தையும் நேர்ல வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. ஆத்திரம் தீர அவங்க என்ன நாள் ஆற அரைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் பிள்ளைய விட்டுடுன்னு உங்க அம்மா என் கால விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அப்படியே உடம்பு கூனி குறுகி போயிடுச்சு. இது வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் கூனி குறுகி போய் நின்னது இல்ல. இன்னைக்கு உன்னால நான் அந்த அவமானத்தை அனுபவிச்சுட்டேன். மனசறிஞ்சு எந்த தப்புமே செய்யாத எனக்கு இந்த தண்டனை தேவையா? உன் வாழ்க்கைக்காக ஏத்துக்கிட்ட பழிய நான் சாகுற வரைக்கும் சுமக்கணுமா? சாரி மாதவி, அம்மாவும் அப்பாவும் இங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப கூட அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு தானே நீ ஃபீல் பண்ற? உன் தப்பு என்னங்கறத உன்னால யோசிக்க முடியல. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா அவங்க என்ன தேடி வந்திருக்க மாட்டாங்க. நமக்குள்ள எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னதுனாலதான் அவங்களுக்கு இந்த உறவு தப்பா தெரியுது. அந்த கோவத்தை தான் என்கிட்ட அவங்க கொட்டிட்டு போறாங்க. அவங்க பேசினதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லியிருக்க முடியும். ஆனா நீ கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதம் பிடிக்கிறப்போ நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அத்தனை அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா நின்னுட்டு இருந்தேன். இனிமே அவங்க இங்க வரமாட்டாங்க, அத நான் பாத்துக்கிறேன். அவங்க இங்க வராம இருக்கிறது இதுக்கு தீர்வு இல்ல ரவி. நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாதான் எல்லா பிரச்சனையும் தீரும். பிடிக்காத விஷயத்த என்னால எப்படி ஏத்துக்க முடியும் மாதவி? உனக்கு கல்யாணம் பிடிக்கலனா நீ இப்படி இருக்கிறது எங்க யாருக்குமே பிடிக்கல. என்னாலதானே நீ இப்படி பிடிவாதமா இருக்க? பேசி உன் மனசை மாத்திட முடியும்னு நினைச்ச? முடியல. அதனாலதான் உன்னை விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். நீ விலகி போயிட்டா நான் அதுக்கு சம்மதிப்பேன்னு நினைக்கிறியா? நீ சம்மதிக்கிறோ இல்லையோ உன் வாழ்க்கையை கெடுக்கிறேங்கிற பழியில இருந்து நான் தப்பிச்சுக்கலாம் இல்லையா? யாரோ எதையோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண பாக்குறது நியாயமே இல்ல மாதவி. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பால யாராவது ஒருத்தருக்காவது சந்தோஷம் இருக்கா? உன் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி நமக்கும் நிம்மதி இல்லாம எதுக்கு இதெல்லாம்? நீயும் நானும் பார்க்காம இருக்கிறதா எல்லாருக்கும் சந்தோஷம்னா அப்படியே இருந்துட்டு போவோம். முடிவா நீ என்னதான் சொல்ல வர? இனிமே நீ என்ன பார்க்க வராத. அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நீ இதுக்கு ஒத்துக்கலனா உன்கிட்ட சொல்லாம நான் வீடு மாறி போயிடுவேன். நான் உன்னை கார்னர் பண்றேன், பிளாக்மெயில் பண்றேன், எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்க? கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
ஆனா இங்க வராதேன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. கல்யாணம் பண்ணிக்காம நான் இங்க வர்றதுதானே உனக்கு பிரச்சனையா இருக்கு? எப்பவும் போல நான் இங்க வரணும். ஓ ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அந்த ஒரே காரணத்துக்காக மேரேஜ் பத்தி யோசிக்கிறேன். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மோ, ரவி கிட்ட நீ எதுவும் பேச வேணாம், இங்க வா. அக்கா, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்ட. இப்ப இது ஏன் டர்ன்? இத்தனை வருஷமா அடக்கி வச்சிருந்ததெல்லாம் இவர்கிட்ட நான் கொட்டி ஆகணும். அம்மோ, நீ சின்ன பொண்ணு, பெரியவங்க விஷயத்துல தலையிடாத. ரவி, நீங்க கிளம்புங்க. நில்லுங்க அக்கா, இவரை விட நான் தான் உனக்கு முக்கியம்னா என்ன தடுக்காத. என்னை விட இவர் தான் முக்கியம்னா சொல்லிடு. இப்பவே நான் ஊருக்கு கிளம்பிடுறேன். ஆனா திரும்பவும் நான் இங்க வருவேன்னு மட்டும் நினைக்காதே.